कमलांपासं रक्षतु मां ते कमलानगर निवासिनी कमलांपासं रक्षतु मां ते कमलानगर निवासिनी महाभारतम रामायणम இரு காவியங்களும் நாம் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவை. மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவன்தான் மாமனிதன் என்று எடுத்துக்காட்டியது ராமாயணம். மகாபாரதம் தர்மம் அதர்மம் அதை பற்றி எடுத்துக்காட்டியது. இரு காவியங்களும் அரசியல், மனித வாழ்க்கை, துன்பங்கள், துயரங்கள், துணை வரும்போது, நீ உயிர்விட நினைக்கும் போது, தற்கொலை செய்ய மனம் தூண்டும் போது, அந்நேரம் ஆபத்து நேரத்தில் மகாபாரதம் சமாதான தூதுவராக எந்த பிரச்சனையும் மலை போல் உங்கள் பிரச்சனைகளின் பனித்துளி போல் விலகிவிடும். ராமாயணம் இரண்டு காவியங்களும் ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. மனிதனின் உயிரே அந்த இரு காவியங்களிலும் படைக்கப்பட்டுள்ளது, இறைவனால் அருளப்பட்டது. மழை பெய்யும் பொழுது கோவில் குளத்தில் விழுந்தால் அது புனித நீர் தீர்த்தம் ஆகின்றது. தெருவில் விழுந்த மலை அசுத்தமானதாகின்றது. எல்லாவற்றிற்கும் கனவு கொண்டு கொள்ள எதையும் உனக்கு தகுதி உண்டு என்றால் அந்த தகுதிக்கு நீ அடையாளமாக அது கிடைக்கும், இல்லை என்றால் அது கிடைக்காது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகாங் குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. மறைமிகு கலைநூல் வல்லோன் வானவர்க்கு அரசன் மந்திரி நிறை சொறி கற்பகம் பொன் நாட்டினுக்கு அதிபனாகி நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குரு வியாழன் இருமலர்பாதம் போற்றி. ராமர் பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் இருக்கின்ற ஸ்ரீராம பக்த கோடிகள் ஸ்ரீராமர் மீது அன்பு கொண்டு உலகம் முழுவதும் இருக்கின்ற ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் உள்ள அத்தனை ஸ்ரீராம பக்தர்களுக்கும் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் 33 கோடி தேவர்களே 88,000 ரிஷிமார்களே என் திக்கு பாலர்களே நவக்கிரக நாயகர்களே பூமியை சுமக்கின்ற ஆதிசேசான் அனைவரும் என் முகம் பார்த்து இனியவை செய்ய கை உயர்த்தி வாழ்த்துங்கள் நல்ல ஆசியை கூறுங்கள் எண்ணியவை ஈடேறி இகமதில் புகழ் பெற்று இனிதுன வாழ வேண்டும். இந்த பாடல் எங்கெங்கு ஒலிக்கின்றதோ அவர்கள் அனைவருக்கும் வரம் தர வேண்டும் இனியவை இகமதில் புகழ் பெற வேண்டும். முதன் முதலாக பட்டாபிஷேகம் விழா பேசுவதற்கு ஸ்ரீ விநாயகப் பெருமான் பொற்பாதங்களில் நான் அவரை வேண்டி சித்தி விநாயகராக எனக்கு வந்து வரம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சித்தி விநாயகாய சர்வகாரிய கர்த்தரே சர்வ விக்ன பிரசனமாய சர்வ ராஜ்ய வசீகரனாய சர்வ ஜனதன இஸ்திரி புருஷ வசிய மோகனாகஸ்தாய ஆம் கரீமோ மம்பட்டு சுவாகாங். ஓம் சித்தி விநாயகாய சர்வகாரிய கர்த்தரே சர்வ விக்ன பிரசன்னமாய சர்வ ராஜ்ய வசீகரனாய சர்வ ஜனதன இஸ்திரி புருஷ வசிய மோகன ஆகஸ்தாய ஆம் கரீம் குரும் ஹம் பட்டு சுவாகாங். ஓம் க்ளீம் வராக மொஹி ஹரீம் சித்தி சுரூபிணி ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் பரிவர்த்திய சுவாகாங்.
ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் சித்தி விநாயகோ மாதங்கமுகோ ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் சித்தி விநாயகோ மாதங்கமுகம் ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் காமஜனகம் வித்யானந்தரம் சனூதா கமலாலயா டடா நிவாசோ கோமலாதரன் பல்லவா படாகரோ குருகுகாரஜா சிவாத்மஜா ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் ஸ்வர்கநாகர் சதா விகாராஜோ படாம் புஜோ பவராவாரணா வாசனாதாரோ பலாவோ கண்ட்ரோணாராதி வினூத்தா லம்போதரோ சுவாலயா சுமாவை சானா பாசாங்குஷம் ஓடகா பிரகாசரோ பவாஜலாவிதின்னவோ முலா பிராக்ருதி மூல பிரகிருதி ஸ்வாபவா சுக்கதாரோர விசாகசனா சன்னிபாகவிதோ கவி ஜனநூத்தா முகிஸ்வாஹோ ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் சித்தி விநாயகோ மாதங்கமுகம் ஸ்ரீ மகா கணபதி ரவதுமாம் சரஸ்வத்யை நமஸ்துத்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் ஹரிஸ்வாமி ஸ்வாஹா ஓம் காணி கலைமகள் கடாட்சம் தாங் ஓம் வாணி கலைமகள் கடாட்சம் தாங் ஓம் வாணி கலைமகள் கடாட்சம் தாங் ஓம் வாணியாய நமகம் ஓம் வாணியாய நமகம் ஓம் வாணியாய நமகம் கலைகளெல்லாம் அள்ளி தருபவளே கலைவாணி என்ற பெயர் கொண்டவளே கலைகளெல்லாம் அள்ளி தருபவளே கலைவாணி என்ற பெயர் கொண்டவளே மகாதேவியை சவித்மகே விஷ்ணு பத்னி சதிமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயான் கலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக பட்டாபிஷேகம் காண 10,000 கோடி கண் வேண்டும் மட்டிலா மகிழ்வடைந்தோம் மந்திர கிரீதரனின் முகத்தை பார்த்து முத்துப்போல் மலர்ந்த புன்னகை முகத்தழகும் எட்டுமோ அறிவுக்கு என்னையும் மறந்தேன் கூவிதலின் மென்மை உள்ளம் புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் கொண்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எல்லோருக்கும் காட்சி வழங்கினார் பட்டாபிஷேகம் நடைபெற்றது கட்டிலம் காலை இளையோனுடன் அனுமனும் பட்டு பீதாம்பரம் மின்ன பரத சத்ருக்கணரும் கொட்டு மேளம் முழங்க கோடி ரசிக்க பியன் சத்யராமன் அன்னை சீதாதேவியுடன் காட்சியளிக்கின்றார் பட்டாபிஷேகம் இந்த பட்டாபிஷேகம் என்ற சொன்னவுடன் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் மகாலட்சுமி அந்த வீட்டிற்கு வந்து ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் தருவாள் பணவசியம் பணமுலை அத்தனையும் பொழியும் ஸ்ரீ ஹரி ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹர ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹர ஹரே ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்வம் தனவசியம் பணவசியம் நிச்சயமாக தேவை கல்யாணம் என்றவுடன் அத்தனை பேருக்கும் தங்க நகைகள் தேவை பட்டு புடவைகள் தேவை மங்களகரமான மங்கள நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக தனம் தேவை ஓம் ராம் ராமாய
ராமாயண மகன், ஓம் ராம் ராமாயண மகன், ஓம் ஸ்ரீ ராமாயண மகன். வீடு தங்கம் பணம் புரள முக்கியமான மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரன் தன ஆகசனம். இரண்யவர்ணாம் ஹரிணீ ஸ்வர்ணரஜத ஸ்ரஜாராம் சந்தாராம். இரண்யவர்ணாம் ஹரிணீம் ஸ்வர்ணரஜத ஸ்ரஜாம் சந்தாராம் கிரண்மையும் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மாவகன். பத்மானன பத்மகாரு பத்மகாட்சி பத்மசம்பவேத்வம் பஜஸ்வ பத்மாசின சௌக்கியம் லாபம் யகம். இந்த குபேர மந்திரம் எங்கெங்கே ஒழிக்கின்றதோ அங்கே பல கோடி செல்வங்கள் தானாக வந்துவிடும். நாம் ஹரி ராஜாம் சந்தாராம் கண்மையும் லக்ஷ்மி ஜாதவேதமாவக பத்மானன பத்மகாரும் பத்மகாட்சி பத்மசம்பவே பத்மாக்ஷிணம் லாபம் யகம். சௌக்கியம் லாபம் யகம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி வரம்பேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பூவிதலின் மென்மை உள்ளம் புனித உள்ளம் அன்பு உள்ளம் அரவணைக்கும் அன்னை உள்ளம் கொண்ட ஸ்ரீராம பிராணே, உன் பாதங்களில் வீழ்ந்து வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் செல்வ வளம் தர உன் பாதங்களில் வேண்டி வரம்பேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மகாலட்சுமி தேவியுடன் அன்னை ஜானகி தேவியுடன் ஸ்ரீராமர் எங்கள் வீட்டிற்கு இல்லத்திற்கு இங்கே கேட்கும் அனைவருடைய இல்லத்திற்கும் வருகை தர வேண்டும். தங்கத்தை புடம் போட்டாலும் தங்கம் தங்கம்தான் என்பதை நிரூபித்து காட்டியவர் எங்கள் ராமன். வெண் சங்கை சுட்டாலும் அதன் வெண்மை நிறம் மாறாது என்பது போல அத்தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று அந்த மந்திர சொல்லை ஏற்றுக்கொண்ட எங்கள் ஸ்ரீராமன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டி வாழ்ந்து காட்டிய சரித்திரம் படைத்த ஒரு இறைவனே அவதாரம் எடுத்து வந்த ஸ்ரீராம பிராணின் பாதங்களில் வேண்டி வணங்கி இந்த வரத்தை கேட்டுக்கொள்கின்றேன். அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம். அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம், அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம். புலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா என்னும் நாமம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்த்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்த்யானகம்யம்
ज्ञानगम्यम् वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं
गगन सदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगन सदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगन सदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगन सदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगन सदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगन सदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकांतं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं वंदे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं कमलांबां कमलांबां रक्षतु मां त्वेन कमलानगर निवासिनी कमलांबासं रक्षतु मां त्वेन कमलानगर निवासिनी कमलांबासं रक्षतु मां त्वेन कमलानगर निवासिनी सुमन सारदी दव्य मुगी सुंदर माना प्रिय कर सगी कमला जानंद बोध सुगी कांता तार पंचर सुगी करनाम कमलांबासं रक्षतु मां कृत् कमलानगर निवासिनी कमलांबासं रक्षतु मां
नाम कृत कमला नगर निवासिनी त्रिपुरादि चक्रेश्वरी अनिम आदि सिद्धीश्वरी नित्य कामेश्वरी किसी दी पूर त्रैलोक्या मोगनकारवर्तिनी प्रगाद योगिनी कमलां पासं रक्षतु मां कमला नगर निवासिनी सुरविपु मगिसासुर आदि मर्तिनी निगमा सुरारिपु मगेसुरारि मर्तिनी निगमा कमलांपां संरक्षतु मां कृत कमला नगर निवासिनी पूर्णादि संवेदिनी त्रिपुरेशी गुरुतुग जननी कमलांपां संरक्षतु मां कृत कमला नगर निवासिनी त्रिपुर भवन जनरंजनी मधुरी पू सगोदरी त्रिपुर सुंदरी मगेश्वरी कमलां पा कमलां पा कमलां पा संरक्षतु मां कृत कमलां नगर निवासिनी रामचंद्रुलु नापै सलामु चेसिनारु రామచంద్రులు నాపై సలము చేసినారు సీతమ్మ చెప్పువమ్మ పట్టాభిషేకం என்று சொன்னாலே அனைவருடைய வீட்டிலும் ஒரு மங்கள காரியம் நடக்கும் हरि हरि गोविंदा हरि हरि गोविंदा हरि हरि गोविंदा சொல்லி அடைந்தேன் பரவசமே ஆனந்தமே மனமே அது இல்லை என் வசமே உன்னை காணும் வரை நெஞ்சம் இன்று அமைதி அடைந்து விட்டது பட்டாபிஷேகம் பார்த்தவுடன் அத்தனையும் கிடைத்து விட்டது ஸ்ரீராமச்சந்திரன் பட்டாபிஷேகம் ஸ்ரீராமச்சந்திரன் சரித்திரம் கேட்டால் செல்வ பலம் பெருகும் அஷ்டலட்சுமியும் உங்கள் அனைவருடைய வீட்டிற்கும் வருவார்கள் பிறவிகள் அதாவது பிறவி என்னும் பிணி நீங்கும் தெளிவோடு ஞானம் வரும் புகழ் உச்சியில் ஒரு மனிதன் வருவதற்கு ஸ்ரீராமன் ஆசி வழங்குவார் வளமுடன் வாழலாம் ஸ்ரீராமர் நாமத்தை சொன்னால் கடனில்லாது இருப்போம் தரித்திரம் என்பதே இருக்காது நிம்மதியான வாழ்வு தூக்கமும் கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் காரணம் என்ன தர்மத்துடன் வாழ்பவன் நிம்மதியாக தூங்குவான் அதர்மத்துடன் வாழ்ந்தால் அவன் ராவணன் ஆகிறான் ராமர் ராமஜெயம் சீதாராம் சூரிய குலோத்தமன் நாடு தசரதன் ஆட்சி செய்யும் அயோத்தி நாடு தசரதன் மாபெரும் சக்கரவர்த்தி ஓம் ஹிம் சிவயவசி குருதேவாய நமக ஓம் ஜம் ஜம் ஹம் விக்ரோசராய சுக்ராய நமக ஓம் ஹரீம் ஸ்ரீம் சுக்ராய நமக ஓம் ஐம் ஐம் க்ரீம் க்ரோஸ்வராய சுக்ராய நமக ஓம் அம் ரீ உம் சுக்ரதேவாய நமக ஓம் த்ரம் த்ரீம் த்ரௌசம் ஓம் சம் சுக்ராய நமக ஓம்
वस्त्र ओम के देहि शुक्राय स्वाहा ओम हम हरिम रजस्वे नमः ओम हम हम दीवुम केदु देवाय नमः ओम नमो भगवते साराय सूर्य बुद्राय नमः नगत्वजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो राहु प्रसोदयात् अर्थकायं महावीर्यं संद्रादित्य विमर्तनं किंचिका हर्प संभूतं तं राहु केदु प्रसोदयात् श्रीरामरुडेय मंत्रम जपिताले नम्मुडेय वाल्के वेट्टि पेरुम कृष्णा मुकुंदा मुरारे कृष्णा मुकुंदा मुरारे कृष्णा मुकुंदा मुरारे जय कृष्णा मुकुंदा मुरारे जय कृष्णा मुकुंदा मुरारे करुणा सागर कमला नायक कनकांबरधारी करुणा सागर कमला नायक कनकांबरधारी गोपाला कनकांबरधारी गोपाला कृष्णा मुकुंदा मुरारे कृष्णा मुकुंदा मुरारे जय कृष्णा मुकुंदा मुरारे कालियमर्दन कंसनि दूषण कालियमर्दन कंसनि दूषण कमलालय दानयना गोपाला कृष्णा मुकुंदा मुरारे कृष्णा मुकुंदा मुरारे जय कृष्णा मुकुंदा मुरारे कुडिल मंडलम कुवलयदल नीलम मधुर मुराली रवोलोलम कृष्णा मुकुंदा मुरारे जय कृष्णा मुकुंदा मुरारे ओडि मदन लावण्यम गोपी पुण्यम भजो गोपालम कृष्णा मुकुंदा मुरारे गोपि जनमन मोगन वियर्भग गोपि जनमन मोगन वियबुग कुवलय तल नीला गोपाला कृष्णा मुकुंदा मुरारे कुवलय तल नील गोपाल कुवलय तल नील गोपाला कृष्णा मुकुंदा मुरारे जय कृष्णा मुकुंदा मुरारे कृष्णा मुकुंदा मुरारे जय कृष्णा मुकुंदा मुरारे कृष्णा मुकुंदा मुरारे श्री रामर எப்பொழுதும் அந்த காவியங்கள் நம்ம சொல்லும் பொழுது ஒரு மருந்து சொல்வோம். அதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு ஒரு மந்திரம். ஓம் ஹம் உடனஸ்வகா ஓம் ஹம் உடனஸ்வகா ஓம் ஹம் உடனஸ்வகா இதை சொன்னால் இந்த மந்திரத்தை சொன்னவுடன் சர்க்கரை நோய் குணமாகிக் கொண்டேன். உன் வாக்கினில் உனக்கு பகவான் இருக்கின்றார். ஆகையால் உன் வார்த்தையினால் நான் 120 வருடம் இருப்பேன் உயிருடன் என்று நின்று நீ வார்த்து கொடுத்தானால் அந்த வார்த்தை பலிக்கும். நான் இப்பொழுதே சென்று விடுகின்றேன் என்று 30 வயதில் ஒருத்தன் கூறினான் என்றால் அப்பொழுதும் அவனுக்கு அந்த வாக்கு பலிக்கும். ஏனென்றால் அவனது தலையிலி அவன் கையில் அவன் வாயில் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்பது மௌனமாயிருப்பது ஒன்றே. நம் பகை மட்டுமே வாழ்க்கை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை வெற்றி பெறுவாயா? வெற்றி பெற ஒரே மூலமந்திரம் சந்தோஷப்படாமல் இருந்தால் போதும், அதிகமாக சந்தோஷப்படும்.
மௌனமாய் இருந்தால் போதும். ஏனென்றால் அடிபட்ட துன்பம் அந்த மௌனம் உள்ளவனுக்கு மட்டும் தெரியும். ஸ்ரீ ராம ஜெயம். ஓம் ஸ்ரீ கோவிந்தாய ஸ்தம்பினி மோகினி வசீகரணி ராமமுக பந்தன சாபமுகங் பந்தன பிரதிவாதே முகபந்தன ஓம் ஸ்ரீ கோவிந்தாய ஸ்தம்பினி மோகினி பந்தன பிரதிவாதி முகபந்தன சிம்ம வியாகாரஸ்வரூபங் சிம்ம வியக்கரஸ்வரூபங் சிம்ம வியாகாரஸ்வரூபங் ஓம் ஸ்ரீ கோவிந்தாய ஸ்தம்பினி மோஜினி சர்வரோகஹரணங் சர்வபூதப்ரதங் பிசாசேன் ஓம் ஸ்ரீ கோவிந்தாய ஸ்தம்பினி மோஜினி நானாதி துஷ்டக்ரஹங் சம்ஹரண பத்மாவதி மணாளா பக்தரக்ஷகா சங்கரணா ஸ்ரீ வெங்கடேசபாத நமோஸ்து ஓம் ஸ்ரீ கோவிந்தாய ஸ்தம்பினி மோஜினி ஸ்ரீ வெங்கடேசபாத நமோஸ்து ஓம் ஸ்ரீ வெங்கடேசபாத நமோ நமோஸ்து ஓம் ஸ்ரீ கோவிந்தாய ஸ்தம்பினி மோஜினி ஓம் ஸ்ரீ மகாஞ்சினேயாய வாயுபுத்ராய அதுவே ஆவேசாய ஆவேசாய ஓம் ஸ்ரீ மகா ஆஞ்சினேயாய வாயுபுத்ராய ஆவேசயாவேசய ஓம் ஸ்ரீ கோவிந்தாய ஸ்தம்பினி மோகினி ஓம் ஸ்ரீ அனுமதே அம்பட்டு ஸ்வாகா ஓம் ஸ்ரீ கோவிந்தாய ஸ்தம்பினி மோகினி ஓம் ஸ்ரீ அனுமனே உம்பட்டு ஸ்வாகா ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையிலான பெரும் போரின் முதல் நாள் கிமு 12209 December 25 ஆகும். கிமு 12208 January 7 ராமன் ராவணனை கொன்றான் என்றும் கோசல் தேசத்தின் தலைநகரான அயோத்தியில் கிமு 12208 January 13 ராவணனின் முடிசூட்டிய ஹனுமனா தனது பிரம்மாண்டமான காவலில் இலங்கைக்கு சென்றார். அங்கு சீதையை கண்டுபிடித்தார் மற்றும் அசோக வாடிகாவை தவிர சீதை சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்தில் இலங்கையை எரித்தார். இந்திய பெருங்கடலில் நேச நாடுகள் பாலம் கட்டினார்கள். அவர்கள் இலங்கையை தாக்கி வலிமை மிக்க ராவணனை கொன்று சீதை அங்கிருந்து மீட்டனர். தம்பதிகள் அயோத்திக்கு வெற்றிகரமாக திரும்பிய பிறகு ராமரின் நீதியான ஆட்சி ராமராஜ்யம் முழு மனித குலத்திற்கும் ஒரு பொற்காலத்தை துவங்கியது. அத்யுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதனம் வாசுதேவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லவம் ஜானகி நாயகம் ராமநாராயணம் கேசவம் கேசவாய நம அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதனம் வாசுதேவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லவம் ஜானகி நாயகம்
ராமநாராயணம். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம், கிருஷ்ணதாமோதனம் வாசுதேவம், ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லவம், ஜானகி நாயகம் ராமநாராயணம். அச்சுதம் கேசவம் ராமநாராயணம், கிருஷ்ணதாமோதனம் வாசுதேவம், ஸ்ரீதரம் மாதவம் கோபிகாவல்லவம், ஜானகி நாயகம் ராமநாராயணம். ஓம் ஸ்ரீ ராமாய நமஃ. ஓம் ஸ்ரீ ராமாய நமஃ. ஓம் ஸ்ரீ ராமாய நமஃ. ஸ்ரீ ராம மந்திரத்தை சொன்னால் அனைத்து கடவுள்களும் உங்கள் வீடு தேடி வருவார்கள். இதனால் மன அமைதியும் உங்கள் வாழ்க்கையில் வளமும் பெருகும், தரித்திரம் நீங்கும். ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீ கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷதாஸ்திர சஸ்திராணி சம்கர சம்கரங் விருத்யோ மோட்சய மோட்சய ஆயுள் வர்த்தய வர்த்தய. மன அமைதி தூக்கம் உண்டாக மந்திரம். ஓம் ஹரீம் பிரத்யங்கிரா மம ஸ்வஸ்தி சாந்தி குரு குரு ஸ்வாஹா. ஓம் கரும் மம சர்வதுஷ்ட ஜனம் பசி குரு குரு ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் ஹரீம் ஷௌம் குண்டலினி நமக ஜானகி தேவியே அவகயாமி. ஓம் ஹரீம் க்ளீம் பத்மா பத்மாவதி பத்மஹஸ்தேபுரம் சோபேப்யம் சோமப்ய ராஜனம் சோப்யா சோப்யா மந்திரினம் சோப்யா சோப்யா கும்பட்டு ஸ்வாகாங். திடீர் அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி ஏற்படும். ஓம் பிரஞ்சாலி மகாதேஜே ஸ்வாகா. ஓம் பிரஞ்சாலி மகாதேஜே ஸ்வாகா. ஓம் பிரஞ்சாலி மகாதேஜே ஸ்வாகா. ஓம் ஹரீம் ஸ்ரீம் ஹரஹர ஸ்வாகா. ஓம் ஹரீம் ஸ்ரீம் ஹரஹர ஸ்வாகா. ஓம் ஹரீம் ஸ்ரீம் ஹரஹர ஸ்வாகா. ஓம் கும் ஸ்வாகா. ஓம் கும் ஸ்வாகா. ஓம் ஜரீம் ஹராம் ஹரீம் ஹரோ நமக. பிரணய பயோதி ஜலே திருத்தவானசி வேதம். பிரணய பயோதி ஜலே திருத்தவானசி வேதம். விஹிதவஹீத்ரசரீத்ரமகேதம். விஹிதவஹீத்ரசரீத்ரமகேதம். கேசவத்ருதாமீனசரீரா ஜய ஜகதீஷ ஹரே. ஜய ஜகதீஷ ஹரே. ஜய ஜகதீஷ ஹரே. மங்கள பவன யா மங்கள ஹாரி
विभुष दशरथ अचर बिहारी होई है वही जो राम रचिराखा तो कर तरफ बढ़ावे साखा धीरज धर्म मतिर अरुणारी रामायणम என்பது ஒரு பழங்கால சமஸ்கிருத காவியமாகும். இது இளவரசர் ராமர் தனது மனைவி சீதையை ராவணின் பிடியிலிருந்து மீட்பதற்கு அனுமன் படையுடன் உதவியுடன் தன் தேடலை தொடங்கினார். இந்த காவியத்தின் கதை கிமு 500 முதல் கிமு 100 வரை நடைபெற்றது. இதனை பாரம்பரியமான முறையில் வால்மீகி முனிவர் ஏற்றியுள்ளார். ராமர் தனது மனைவியின் மீது வைத்திருந்த பற்றையும் அவரது மனைவியை காப்பாற்றும் முயற்சியில் அவர் எவ்வாறு வெற்றி அடைகிறார் என்று கூறும் காவியம் ராமாயணத்தை பொறுத்தவரை கடவுள் விஷ்ணு ராமரின் அவதாரமாக தோன்றினார். மேலும் அவரது மனைவியை மீட்பதற்கான போராட்டம் நீதிமான்களின் இறுதி வெற்றிக்கான ஒரு உருவமாக மாறியது. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. மறைமிகு கலை நூல் வல்லோன் வானவர்க்கரசன் மந்திரி நிறை கற்பகம்பொன் நாட்டினுக்கு அதிபனாகி நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறைவன் குருவியாளன் இருமலர்பாதம் போற்றி. திறன்பிற்கும் பெருமதிப்பு கூறிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ராமாயணம் பேசுவதற்கு உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம். முதன் முதலாக சித்தி விநாயகர் உரையோடு மந்திரத்தோடு உங்களுடன் சித்தி விநாயகர் பாதங்களில் நமஸ்கரித்து சித்தி விநாயகர் பாதம் சரணம் அடைந்தேன். ஓம் சித்தி விநாயகாய சர்வகாரிய கர்த்தரே சர்வ விக்ன பிரசன்னமாய சர்வராஜ்ய வசீகரனாய சர்ப ஜனதன இஸ்திரி புருஷ வசிய மோகன ஆகஸ்தாய ஆம் கரீம் க்ரோம் அம்பட்டு ஸ்வாகாங். ராமாயணம் செல்வம் வளம் நிறைந்த நாட்டை 8 திசையும் ஆண்டு வந்த தசரத மன்னருக்கு மனைவிமார்கள் 3 பேர், கோசலை கைகேயி சுமத்திரை. 3 மனைவி இருந்தும் குழந்தைகள் இல்லை, உத்திரபாக்கியம் இல்லை என்று பட்டத்தை ஆள்வதற்கு பாலகன் இல்லையே என்று வருத்தப்பட்டார். நாட்டை ஆள்வதற்கு குழந்தை இல்லை என்பது தசரத மன்னனின் குழம்பல். மகா சக்கரவர்த்திக்கு அயோத்தி ஆள்வதற்கு ஒரு யாகம் நடத்த விரும்புகின்றார்கள். அந்த யாகம் நடத்தினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று மகரிஷி புத்திரகாம யோக யாகம் செய்வதற்கு யாகம் மக்கள் அனைவரும் பிரமிக்கும் வகையில் பிரம்மாண்டமான முறையில் அலங்கரிக்கப்பட்ட அந்த நகரமே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த யாகத்தில் பிரமிக்கப்பிக்கும் வகையில் சண்டிகோமம் யாகம் நடத்தப்படுகிறது. பூதம் வருகிறது. தங்க பாத்திரத்தில் நெய் பிரசாதத்தோடு வந்தது. பூதம் கலைக்கோட்டு மகரிஷி இடம் தெய்வ பிரசாதம் கொடுத்தது, மறைந்துவிட்டது. 3 பேருக்கும் பிரசாதம் கொடுத்தார். 4வது மீரியை சுமத்திரையை அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டார். ஸ்ரீமன் நாராயணன் முதல் அவதாரம் குழந்தையாக பிறக்கின்றது. லக்ஷ்மணன் ராமரின் தம்பி. ராமருக்கு முற்றிலும் விசுவாசமாக இருக்கும் இவர் அயோத்தியிலிருந்து நாடு கடத்தப்படும் போது ராமர் மற்றும் சீதையுடன் சேர்ந்து இருவரும் வெளியேறினர். தசரதன் தெய்வ பிரவியான ராமன் உட்பட 4 பிள்ளைகளை ஏன் பெற்றார் தெரியுமா? ராவணன் இலங்கையின் மன்னர் ஆவார். இவருக்கு 10 தலைகள் மற்றும் 20 கரங்கள் உண்டு. 10,000 ஆண்டுகளாக கடுமையான தவம் செய்தபின் தெய்வங்கள், பேய்கள் மற்றும் பூதங்கள் இவை எதனாலும் நம்மை கொல்ல முடியாது என்று அவர் பிரம்மனிடம் இருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டார். பிரம்மாவிடம் இருந்து தனது வெகுமதியை பெற்ற பிறகு ராவணன் அயோத்தியின் இளவரசரான ராமர், அழகான இளவரசி சீதா தேவியை மணந்தார். அதன் பிறகு ராமருடன் சேர்ந்து அவரது மனைவி மற்றும் சகோதரர் லட்சுமணனுடன்
14 ஆண்டுகள் தனது மாற்றாந்தாய் சதி திட்டத்தினால் நாடு கடத்தப்பட்டார். அவர்கள் ஒரு காட்டில் தங்கியிருக்கும் போது சீதை ராவணனால் கடத்தப்பட்டால் ராமர் குரங்குகளின் படையுடன் சீதையை தேடி வந்தார். அப்போது சீதை இலங்கையில் இருக்கிறார் என்று தெரிய வந்தது. ராமர் தனது படையுடன் சென்று ராவணனை கொன்று சீதையை காப்பாற்றினார். சீதை தனது கற்பை நிரூபிக்க தீயில் இறங்கினார். அவள் உண்மையானவள் என்பதால் நெருப்பு அவளை ஒன்றும் செய்யவில்லை. அதன் பிறகு ராமரின் நீதியான ஆட்சி அந்த நாட்டிற்கு பொற்காலத்தை ஏற்படுத்தி தந்தது. பண்டைய இந்திய காவிய கவிதை ராமாயணம் இந்து இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும். இளவரசன் ராமனை தனது மனைவிமான ராவணனிடமிருந்து விடுவித்து இளவரசன் ராமனின் சாகசங்களை பின்பற்றுகிறான். இது உலகெங்கிலும் உள்ள இந்துக்களுக்கு அறநெறி மற்றும் விசுவாசத்தின் படிப்பினைகளாக கொடுக்கப்பட்டது. ராமாயணம் இந்து மதத்தில் மிக நீண்ட காவிய கதைகளில் ஒன்று. இந்த உரை இந்தியாவின் இரண்டு முக்கிய பிரதான புராணங்களில் ஒன்றாகும். மற்றொன்று மகாபாரதமாக கருதப்படுகிறது. ராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம் எனப்பட்டது. வால்மீகி முனிவர் வடமொழியில் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பர் அதனை தமிழில் இயற்றினார். கம்பர் இயற்றிய ராமாயணம் கம்ப ராமாயணம் எனப்பட்டது. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராம அவதாரம் என பெயரிட்டார். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களாக உடையது. காண்டம் என்பது பொருள் பிரிவையும் படலம். 118 படலம் என்பது அதன் உட்பிரிவை குறிக்கும். தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலை அடைந்தது. இந்நூலின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் தமிழுக்கு கதி என்பார் பெரியோர். கம்பர் பேரேழுந்தூரில் பிறந்தார். இவ்வூர் நாகை மாவட்டத்தில் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது. கம்பரின் தந்தையார் ஆதித்தன் கம்பராவார். தமிழ் பண்பிற்கு இசைமாறு மங்கள விழாவோடு முடித்தலே சிறப்பு என்று கருதி ருத்ரகாண்டத்தை விட்டுவிட்டார் என எண்ணத் தோன்றுகின்றது. வாலியின் மகன் அங்கதனை பற்றி வால்மீகி சொல்லாத முறையில் சொல்லியுள்ளார். வால்மீகி கூறவில்லை, கம்பர் அவர்களின் திருமணத்தை காதல் மனமாக அமைத்து காட்டியுள்ளார். மிதிலை நகர தெருவழியே ராமன் நடந்து சென்றபோது கன்னி மாடத்தில் நின்றிருந்த சீதை அவனை கண்டாள் என்றும் ராமனும் அவளை கண்டாள் என்றும் கூறி அவர்களுக்குள் காதல் வளர்ந்து வந்ததாக விளக்கியுள்ளார். கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும். கவி சக்கரவர்த்தி கம்பர் உங்கள் அழகாக ராமாயணத்தை ஏற்றியுள்ளார். ராமாயணத்திற்கு ராம அவதாரம் என பெயரிட்டனர். ராமன் தனக்கு பதவி கிடைக்கிறது என நயக்கவும் இல்லை, கிடைக்காத போது வெறுக்கவும் இல்லை. செந்தாமரை போல் மலன் அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார். அசில் பெற தாரம் அவை அஞ்சிரை துடைப்போம் மாசில் புகழ் காலுரு ஓம் பலவை கூற பேசுவது மானம் இடையேணுவதும் காம் பூசுவது மானுடரை நன்று நம் தோற்றம் இப்போரில் தோற்றவிடத்து நாணம் கொண்டு கூணி கொண்டு குறி கூணி குறுவதை எவ்வளவு நயமாக காட்டுகின்றார் கம்பர். வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயிர நான் நகு பகைஞ்சர் எல்லாம் நகுவர் என்ற அதற்கு நானான் வேல்தகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மதிவை வந்த நாணிகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றார். ராமன் குகன் சுக்ரீவன் விடனன் மூவரையும் தன் தம்பிகளாகவே ஏற்றுக்கொண்டமை பற்றி கம்பர் தொடர்ந்து பாடி வருகின்றார். குகனோடும் ஐவர் ஆனோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் 6 பேர் ஆனோம் எம் உலை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐயா நின்னோடும் 7 ஆனோம் பகலூரும் காணம் தந்து புதல்வரால் ஒளிந்தான் முந்தை என்று கூறுவதில் கூறுகின்றார். மிதிலை காட்சி அங்கதன் அடைக்கலம் மாயாசனக படலம் தாரையின் சீதையை பர்ணசாலையுடன் ராவணன் தூக்கிச் சென்றமையாகவும் ஆன்மீகத்தில் இல்லாமல் கம்பர் கதை சுவைக்காகவும் தமிழர் பண்பாட்டு சிறப்பாகவும் தூக்கினார் என்ற வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் திண்மை இல்லையே சிறுநர் இன்மையால் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் நுண்மை இல்லையே பல் கேள்வி ஓக்கலால் ராவணன் பூமிக்கு சில அட்டுழியங்களையும் அகங்காரத்தினால் சில தொல்லைகளையும் கொடுக்க தொடங்கினார். முனிவர்களின் நற்செயல்களை தொந்தரவு செய்யும் வகையில் சில செயல்களை செய்து வந்தார். முனிவர்கள் பகவான் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். ஆகையால் விஷ்ணு
மனித அவதாரம் எடுத்து ராவணனை கொன்றார். விஷ்ணுவின் இந்த மனித அவதார காவியம்தான் ராமாயணம். ராமாயணம் ராவணன் தோல்விக்கு அவருடன் இருந்தவர்களே காரணமா, அவரின் சாபம். தசரத மன்னர் ராமரின் தந்தை மற்றும் அயோத்தியின் மன்னர் ஆவார். கௌசல்யா ராமரின் தாய் மற்றும் தசரதனின் முதல் மனைவி ஆவார். கைகேயி தசரதனின் இன்னொரு மனைவியும் ராமரின் மாற்றாந்தாய் ஆவார். இவள் ராமரை வனப்பகுதிக்கு வெளியேற வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக தனது மகன் பரதனுக்கு ராஜ்யம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். பரதன் தசரத மன்னன் மற்றும் கைகேயின் மகன் ஆவான். அவரது தாயார் கைகேயி ராமரை நாடு கடத்துமாறு கட்டாயப்படுத்தியதில் தசரதன் உடைந்த மனதுடன் இறந்து விட்டார். இதனால் பரதன் சிம்மாசனத்தை ஏற்க மறுத்துவிட்டார். மேலும் ராமரை தேடி சென்று விட்டார். ராமர் வனவாசம் முடிந்து திரும்பி வரும் வரை அவரது காலணியை சிம்மாசனத்தில் வைத்து அவரை மன்னர் என்று பூஜித்து வந்தார். சுமித்திரை தசரத மன்னனின் மனைவியும் லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகன் ஆகிய இரட்டையர்களின் தாயும் ஆவார். ராவணனை தோற்கடித்து சீதையை மீட்கும் முயற்சியில் ராமருக்கு உதவி செய்யும் புத்திசாலி மற்றும் பலமான கணுமன் தான் முக்கிய கதாபாத்திரம். சுக்ரீவன் குரங்கு ராஜ்யத்தின் ஆட்சியாளர். அவரது சிம்மாசனம் அவரது சகோதரர் வாலியால் பறிக்கப்பட்டது. ஆனால் சீதாவை கண்டுபிடிக்க சுக்ரீவனன் ராமருக்கு உதவியாக இருந்ததால் அதற்கு ஈடாக வாலியை தோற்கடித்து சுக்ரீவனுக்கு அவரது ஆட்சியை திரும்ப பெற உதவினார். நெஞ்சை பிளந்து சீதாராமன் இருப்பதை காட்டிய ஆஞ்சநேயர் புராணம் கதையில் இந்திய கலாச்சாரத்தின் முக்கிய பங்கு காவியத்தின் கவிதை நிலை மற்றும் அற்புதமான கதை. ராமாயணம் ராமாயணா என்ற வார்த்தையால் ஆனது. ராமரின் பயணத்தை குறிக்கிறது. இது ஒரு பண்டைய இந்திய காவியமாகும், இந்து காவியமாகும். அதன் கதாநாயகன் ஸ்ரீ ராமச்சந்திரா. श्री राम जी का परचम लहरा के आए है भगवान हरि, अरे रावण की लंका जला के आए है भगवान ಕಾಲದರ್ಶಿಕೇಯ ಅಂಶ ಪವನ ವೇಗ ಕೇಯ ವಂಶ ಅಷ್ಟ ಸಿದ್ಧಿದಾತ ಉಡೆ ಪ್ರಾಕಾಮ್ಯ ಸಿದ್ಧಿ ಸಂಗ ಸಾರ ಸಮುದ್ರ ಇಲಾಂಗೆ ಮಹಾಬಲಿ ರುದ್ರಂಶ ಸಿಂಹ ಕಾಕ ವಧಕರ್ ಕೆ ಪಹುಚ ಲಂಕಾ ಬಜರಂಗ ಸೀತ ಮಾತ ಚರಣ ಕಮಲ ಸ್ಪರ್ಶ ಕರಿಯ ದಿವ್ಯ ಲಲನ ಪಹುಚಾಯ ಸಂದೇಶ ಆಯಂಗೆ ಶ್ರೀ ರಾಮ ಲಖನ ಜಲ್ದಿ ಬಾತ ಕರೆ ಫಲ ದೇಹಿ ಖುಷ್ ಹುಯಿ ಕುಲ್ ದೇವಿ ಸೀತ ಜಗದ ಜನ ದೇಹಿ अरे बोल बजरंग बली की जय, अरे बोल बजरंग बली की जय, माता अंजनी के लाल महाबली की जय, अरे बोल बजरंग बली की जय। श्री राम जी का परचम लहरा के आए है भगवान हरि, अरे दुश्मन की लंका लगा के आए है भगवान हरि। श्री राम जी का परचम लहरा के आए है भगवान हरि, अरे रावण की लंका जला के आए है भगवान हरि। करे अनुबंध अशोक वाटिका विध्वंस, सारे राक्षसों का मर्दन हा करे मेरे बलवंत, अक्षय कुमार अंत करे महाबली हनुमंत, वानर वीर गाथा सुन राक्षस राज भय बंध। आया मेघनाद कर्ण बजरंग बलि वशीत चलाया, जो ब्रह्मास्त्र पंचमुखी हुए अधीन, ब्रह्मा जी का सम्मान करे हुए ये अस्त्र बंदित, रावण की महासभा में हनुमंत उपस्थित, क्रोधित अपमान से रावण कर्म कांड से, चेतावनी लंकेश को दे दी शब्द बाण से, दुष्ट मान नहीं ज्ञान से, अनमोल वचन दान से, लगा दी अग्नि पूज में हनुमान के। अब तांडव हुआ शुरू, रावण का टूटा गुरु, रुद्र रूप धारण हनुमंत बने युद्ध गुरु, अग्नि देव भी प्रसन्न हनुमंत संग चलो, चला दी लंका सारी सोने की चिड़िया गुरु। अरे बोल बजरंग बली की जय, अरे बोल बजरंग बली की जय, राजा केसरी के नंद महाबली की जय, अरे बोल बजरंग बली की जय। श्री राम जी का परचम लहरा के आए है भगवान हरि, अरे दुश्मन की लंका लगा के आए है भगवान हरि। श्री राम जी का परचम लहरा के आए
अरे रावण की लंका जला के आए है भगवान हरे। முதலில் வால்மீகியால் விவரிக்கப்பட்டது இது ஏறக்குறைய 24,000 ஸ்லோகங்களை சமரசம் செய்கிறது. அவை 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன. பால் காண்டா, அயோத்திய காண்டா, ஆரண்ய காண்டா, கிஷ்கிந்தா காண்டா, சுந்தர காண்டா, லங்கா காண்டா மற்றும் உத்தரகாண்டா கடைசியாக பிரபலமான நம்பிக்கையின்படி அசல் ராமாயணத்தில் பின்னர் சேர்க்கப்பட்டது. கோசல தேசத்தின் தலைநகரான அயோத்தியின் புகழ்பெற்ற மன்னன் தசரதன் 3 மனைவிகள் இருந்தனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக குழந்தை இல்லை. அவர் ரிஷ்ய சிருங்க முனிவரின் ஆலோசனையின் கீழ் ஒரு யாகத்தை ஏற்பாடு செய்தார். அந்த முனிவரின் பெயர் ரிஷ்ய சிருங்கா முனிவர். அவர் இந்த யாகத்தை ஏற்பாடு செய்தார். அவருக்கு ராமர் கௌசல்யாவிடம் இருந்து, லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகன் சுமத்ரியாவிடம் இருந்து மற்றும் பரதன் கைகேயியிடமிருந்து ஆகிய 4 குழந்தைகளை பெற்றார். அயோத்தியின் இளவரசரான ராமர் சுயம்பரத்தில் அழகான இளவரசி சீத்தையின் கையை வென்றார். சீதாதேவி மனமுடித்தார். ஆனால் அவரது மனைவி மற்றும் அவரது சகோதரர் உண்மையில் மாற்றான் சகோதரன் லக்ஷ்மணனுடன் தனது மாற்றான் தாய் கைகையின் சதி மூலம் 14 ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டார். வனவாசத்தின் போது லங்காவின் சக்தி வாய்ந்த மன்னனான ராவணனால் சீதை கடத்திச் செல்லப்பட்டார். அவர் தனது சகோதரி சூர்பனகையை ராமனால் அவமதித்ததை பழிவாங்க நினைத்தார். தங்கமான் மாயையை பயன்படுத்தி ராவணன் சீதையை கடத்தி செல்லும்போது ஜடாயுக்கு எதிராக போரிட்டார். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி காயமடைந்த ஜடாயுவை கண்டெடுத்தனர். அதைத் தொடர்ந்து அவரது இறுதிச் சடங்குகள் நடந்தன. அதன் பிறகு இருவரும் அனுமனை சுக்ரீவரையும் சந்தித்தனர். பாலியை தோற்கடித்து கிஷ்கிந்தாவின் அரசராக சுக்ரீவனுக்கு ராமர் உதவினார். அவளை தேட ராமர் வானரர்களை கரடிகளையும் கூட்டிச் சென்றார். ஹனுமனா தனது பிரம்மாண்டமான தாவலில் இலங்கைக்கு சென்றார். அங்கு சீதையை கண்டுபிடித்தார் மற்றும் அசோக வாடிகாவை தவிர குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகன், குரு சாட்சாத் பரபிரம்மா தர்மை ஸ்ரீ குருவே நமக, சரஸ்வதியை நமசூத்தியம் வரதே காமரூமிடி வித்யாரம்பம் ஹரிசாமி பாகாங். ஓம் வாணி கலைமகள் கடாச்சம் தான், ஓம் வாணி கலைமகள் கடாச்சம் தான், ஓம் வாணியாய நமக, ஓம் வாணியாய நமக என்று சரஸ்வதி தேவியை நினைத்து கொண்டு விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு குருவின் பாதத்தில் நமஸ்காரம் செய்தால் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு நல்ல மாணாக்கனை அவர் ஆசீர்வதிப்பார், நல்ல படிக்காத மாணவனை அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு குரு என்பவர் அவர் காலில் விழுந்ததனால் அந்த படித்த மாணவன் காலில் விழுந்து விட்டான் என்று அர்த்தம் இல்லை. காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது என்பது ஒரு குரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டால் அவன் நல்ல மாணாக்கன் ஆகிவிடுவான், அவன் சகல கலையும் கற்றுவிட்டான் என்று அர்த்தம். என்ன என்றால், அந்த குருவிடம் ஏன் ஆசீர்வாதம் வாங்குகின்றார்கள் என்றால் அந்த குரு அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணவே மாட்டார்கள். அப்படி பண்ணிவிட்டார்கள் என்றால் அந்த குரு என்னென்ன கலைகள் கற்றிருக்கின்றார்களோ அத்தனை கலைகளும் அத்தனை ஞானங்களும் அவன் பாக்கியம் பெற்றவன் ஆகிவிடுவான். அவர் கையினால் ஆசீர்வாதம் செய்து இந்த மாணவனுக்கு நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கின்றேன். அதாவது எந்த மாணவன் நல்லவனாக இருக்கின்றானோ அந்த மாணவனுக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுதான் அதனுடைய பொருள். ஹரி ஓம் ஐயும் கிளியும் தவும் ஸ்ரீயும் ஸ்ரீயும் நமசிவாய வாவா வசி வசி ஸ்வாகா. அதாவது குரு அவ்வளோ ஈஸியாக நமக்கு உடனடியாக யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டார்கள். எதன் காரணமாக ஒருவர் ஒரு மனிதனை பெரிய கோடீசனாக இருந்தால் அவன் தலையில் கை வைத்து நீ இன்று முதல் பெரிய கோடீசனாக ஆவாய் என்று ஏன் சொல்ல மாட்டார்? ஏனென்றால் எந்த மனிதன் நாவினால் அதனை சொல்லுகின்றானோ அவனுடைய சக்திகள் பணங்கள் அத்தனை சொத்துக்களும் அவன் அன்று முதல் அடைகின்றான் என்று அர்த்தம். இது பரதநாட்டிய கலையிலிருந்து தொடங்கியது. அதன் அடுத்தாற்கொண்டு நாடகத்துறையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, திரைப்படத்துறையில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு டைரக்டர் பெரிய படங்கள் கொடுத்தவரைத்தால் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவது எல்லா நடிகளுடைய ஒரு வழக்கமாக இருந்தது. ஆகையால் ஒரு மனிதனுடைய காலில் விழுந்ததால் எந்த இதுவும் கிடையாது, அவனுக்கு தான் நல்லது. ஒரு காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிவிட்டால் இறைவனிடம் ஆசீர்வாதம் வாங்குவது போல்
குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவை யார் மறந்தாலும் அவனுடைய வித்தைகள் அனைத்தும் மறைந்துவிடும். அவன் படித்த வித்தைகள் அதில் பாழாகிவிடும். இது ஒரு சாபம். ஓம் கௌம் ஸ்ரீம் சர்வ விக்னகந்தரே பக்தனுக்கிரக கர்த்தரே விஜய கணபதியே சுவாகா. ஏன் நாம் விநாயகர் காலில் விழுந்து வணங்குகின்றோம் என்றால், அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கிவிட்டால் முதலில் ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். ஏனென்றால் அவர் ஏழரை தனியையே வென்றவர். விநாயகப் பெருமான் எப்படி வெற்றி பெற்றார் என்றால், முதுகிலே எழுதி இன்று போய் நாளை வா என்று எழுதிவிட்டார். அதை வந்து விநாயகப் பெருமானை மட்டும் ஏழரை தனி பிடிக்க முடியவில்லை. ஓம் கௌன் ஸ்ரீம் சர்வ விக்னகந்தரே பக்தனுக்கிரக கர்த்தரே விஜய கணபதியே சுவாகா. விஜய கணபதி என்றால் வெற்றி என்று அர்த்தம். ஒரு மனிதனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் விநாயகர் பாதத்திலே வீழ்ந்து வணங்க வேண்டும். வீழ்ந்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் நிச்சயமாக அவன் எந்த வெற்றியையும் அவன் பெற்றுவிடான். எப்பேற்பட்ட வெற்றியும் அவனுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். அப்படி கிடைக்கவில்லை என்றால், விநாயகருடைய பாதத்தில் விழுந்து வணங்க முடியவில்லை என்று இருந்தால், நீங்கள் ஒரே ஒரு தேங்காயை வாங்கி அவரை சுற்றி 9 முறை சுற்றிவிட்டு அடித்து விட்டாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஓம் நமோ பகவதே. செம்பு கிடாரம் பழுக்க காட்சி செம்பு கிடாரத்திலிருந்து இரும்பு கிடாரம் பழுக்க காட்சி இரும்பு கிடாரம் தரையில் கவித்து 33 கோடி தேவதையில் உள்ள நீதி தேவ மகராஜனே தர்ம தேவதையே சுவாமியை அடியோட முடியோட வருந்தி கட்டி மகாமேறு பருவத்தோடு பிடித்து கட்டி மகாமேறு பருவதமும் ஈரேழு 14 லோகமும் ஸ்ரீராமச்சந்திரா பாதம் துணை நான் இப்பொழுது சரணடைந்தேன். பாதம் தன்னை நான் இப்போது ஜெயிக்கும் மந்திரத்தால் முப்புறம் எரித்த திரிசடையர் ஆதி பரமநாதன் மீது ஆணை முப்பெரும் தேவியர் மீது ஆணை என்னிடம் பிரசன்னமாகி என் நாவிலே குடிகொண்டிருக்க சாகா. இந்த மந்திரத்தை சொன்னால் சர்வ தேவதைகளும் உங்களை ஆசீர்வதிக்கும். ஓம் 33 கோடி தேவர்களே 88,000 ரிஷிமார்களே என் திக்கு பாலர்களே நவக்கிரக நாயகர்களே பூமியை சுமக்கின்ற ஆதிசேஷா அனைவரும் என் முகம் பார்த்து இனியவை செய்ய கை உயர்த்தி வாழ்த்துங்கள். நல்ல ஆசியை கூறுங்கள். எண்ணியவை ஈடேறி இகமதில் புகழ் பெற்று ஸ்ரீ ராமச்சந்திர பிரம்மா ராமச்சந்திர மூர்த்தி ராமச்சந்திர ராமரின் பாதத்திலே வீழ்ந்து வணங்கி சரணாகதி அடைகின்றேன் என்று ஆசீர்வாதம் பெற்றுவிட்டால் அவன் நிச்சயமாக ஒரு குபேரன் அளவுக்கு பெரிய போலீசனாக மாறிவிடுவான். உலகம் யாவையும் தாம் உளவாக்கணும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இல்லா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகம் யாவையும் தாம் உளவாக்கணும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்காளா அழகு இல்லா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எல்லா உலகங்களையும் உல என்னும்படியாக ஆக்கல் அவற்றை தத்தம் தன் கையில் தொடரச் செய்தல் அழித்தல் ஆகிய முடிவற்ற விளையாட்டுகளை தொழிலாக உடையவர் எவரோ. குழந்தை பாக்கியம் உண்டாக மந்திரம். ஓம் சோமாய பூமி புத்திராய மம கற்பதேகின் ஸ்ர ஸ்ர மாசலங் மாசல ஓம் க்ரோம் கிரீம் க்ரோம் ஓம் பட்டு ஸ்வாகாங். குழந்தை அழுகையை நிறுத்த மந்திரம். ஓம் நமோ ரத்தை ரயாய ஓம் சலுலோடே
சுடே ஸ்வாகா. ஓம் நமோ பத்மசாராயாய கமலே விமலே வர கமலே ஸ்வாகா. அமைதி உண்டாக மந்திரம். ஓம் ஹரீம் பிரத்யங்கிரே மம ஸ்வஸ்தி சாந்தி குரு குரு ஸ்வாஹா. மகாகாளி மந்திரம். ஓம் க்ரீம் கூம் கூம் க்ரோம் கூம் கூம் ஹரீம் கூம் கூம் மகாகாளிகே கும் பட்டு ஸ்வாஹா. சீதா தேவியை பார்க்கும்போது ஸ்ரீராம பிரானுக்கு ஒரு காட்சி கிடைக்கின்றது. மஞ்சளும் திலகமும் மலர்களும் தான் சூடி திங்கள் முகம் ஆடி வந்தாள். அன்பனும் யாழ் மீட்ட மந்தனம் நான் காண. அதாவது சீதா பிராட்டியை பார்த்து ஸ்ரீராமன் அவரை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். மங்களம் நான் காண சீதா தேவி மனையறம் காண வந்தாள். மஞ்சளும் திலகமும் மலர்களும் தான் சூடி திங்கள் முகம் ஆடி வந்தாள். அன்பனும் யாழ் மீட்ட மங்களம் நான் காண மனையறம் காண வந்தாள். கமலாம்பான் கமலாம்பான் கமலாம்பாசம் ரக்ஷது மாம் க்ரீம் கமலாநகர நிவாசினி. கமலாம்பாசம் ரக்ஷது மாம் க்ரீம் கமலாநகர நிவாசினி. கமலாம்பாசம் ரக்ஷது மாம் க்ரீம் கமலாநகர நிவாசினி. சுமன சாரதி தவ்யமுகி சுந்தரமான பிரியகரசகி. கமலாஜானந்தன் போதசுகி காந்தார பஞ்சரசுகி. கரணாம் கமலாம் பாசம் ரக்ஷது மாம் க்ரீம் கமலாநகர நிவாசினி. கமலாம் பாசம் ரக்ஷது மாம் க்ரீம் கமலாநகர நிவாசினி. திரிபுராதி சக்ரேஸ்வரி அனிம் ஆதிசித்தீஸ்வரி நித்ய காமேஸ்வரி இசிதீபூர த்ரைலோக்யா மோகனகாரவர்த்தினி. பிரகாத யோகினி கமலாம் பாசம் ரக்ஷது மாம் கமலாநகர நிவாசினி. சுரதி பூ மகிஷாசுர ஆதி மர்த்தினி. நிகமா சுராரிப்பூ மகேசுராடி மர்த்தினி. நிகமா கமலாம்பாம் சம்ரக்ஷது மாம் க்ரித் கமலாநகர நிவாசினி. பூரணாதி சம்வேதினி திரிபூரேஷி குரு துக ஜனனி. கமலாம்பா
சம்ரக்ஷது மாம் கத்து கமலா நகர நிவாசினி திரிபுர பவன் ஜன ரஞ்சனி மதுரி பூ சகோதரி சகோதரி திரிபூர சுந்தரி மகேஸ்வரி கமலாம் பா கமலாம் பா கமலாம் பால் சம்ரக்ஷது மாம் கிருத் கமலா நகர நிவாசினி கமலாம்பானா தாமரை பூ எப்படி எவ்வளோ அழகாக இருக்குதோ அது மாதிரி கமலாம்பா லக்ஷ்மி வந்து அவ்வளோ அழகாக இருக்கு. நம்ம மனசில் இதை பாடினோம்னா மன நிம்மதி அடையும், மனதான் சாந்தி அடையும், நமக்கு வேண்டிய அளவுக்கு செல்வம் தெரியும், நமக்கு எல்லா அம்பாலோட கிருப்பையும் தரிசனமும் கிடைக்கும். தங்கம் மோயிரம் மொய்டூரியம் மாணிக்கம் அனைத்தும் நாம் நினைத்த அத்தனையும் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். அத்தனையும் நாம் நம் கையில் இருக்கும் செல்வங்களை வைத்து கொண்டு வாங்கிக்கலாம். நல்ல வருமானம் வரும், நல்ல ஆயுள் கீர்த்தி புகழ் மெய்ஞானம் எல்லாம் பெறலாம். ராமதூத் அதுலித் பலதாமா அன்
जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस तिहु लोक उजागर राम दूत अतुलित बल धामा अंजनी पुत्र पवन सुत नामा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन वरन विराज सुदेसा कानन कुंडल कुंचित केसा महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन वरन विराज सुबेसा कानन कुंडल कुंचित केसा ध्वजा विराजे कांधे मूंज जने उसाजे शंकर सुवन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणी अति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित्र सुनिबे को अति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित्र सुनिबे को रसिया राम लखन सीता वन बसिया सूक्ष्म रूप धरि सियहि दिखावा विकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर संहार रामचंद्र की काज सवारी सूक्ष्म रूप धरि सियहि दिखावा विकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर सवारे रामचंद्र के काज सवारे जीवन लखन जियाए श्री रघुवीर हर शिवर लाए रघुपति की नी बहुत बड़ाई तुम मम प्रिय भरत ही सम भाई सहस बदन तुम रोज जस गावे अस कही श्रीपति कंठ लगावे तनकादिक ब्रह्मादि अस कहि श्रीपति कंठ लगा दे सनकादिक ब्रह्मादि मुनीसा नारद सारद सहित अहिसा यम कुबेर दिग्पाल जहां
यम कुबेर दिक्पाल जहाँ ते कभी को विद कह सके कहाँ ते तुम उपकार सुग्रीव ही कीना राम मिलाए राजपद दीना। लंकेश्वर भय सब जग जाना जुग सहस्त्र जो जन पर बानु लील्यो ताहि मधुर फल जानु। प्रभु मुद्रिका मिली मुख माही जलधि लांघी गए अचरज नाही दुर्गम काज जगत के जीते सुगम अनुग्रह तुम्हारी दीते। प्रभु मुद्रिका मेली मुख माही जल दिलांग गए अचरज नाही दुर्गम काज जगत के जेते सुगम अनुग्रह तुम्हारे देते। रखवारे होत ना क्या बिन पैसा रे सब सुख लहे तुम्हारी सरना तुम रक्षक काहू को डरना। तेज समारो आपे तीनों लोक हाँकते कापे भूत पिशाच निकट नहीं आवे महावीर जब नाम सुनावे। जपत निरंतर हनुमत बीरा संकट के हनुमान छुड़ावे मन क्रम वचन ध्यान जो लावे। सब पर राम तपस्वी राजा तिनके काज सकल तुम साजा और मनोरथ जो कोई ना राम तपस्वी राजा तिनके काज सकल तुम साजा और मनोरथ जो कोई लावे सोई अमित जीवन फल पावे। चारों जुग
नाम परताप तुम्हारा है, परसिद्ध जगत उजियारा, साधु संत के तुम रखवारे, असुर निकंदन राम दुलारे। अष्ट सिद्धि नौ निधि के दाता, असबर दीन जानकी माता, राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा। अष्ट सिद्धि नौ निधि के दाता, असबर दीन जानकी माता, राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा। तुम्हारे भजन राम को पावे, जन्म जन्म के दुख बिसरावे, अंत काल रघुबर पुर जाई, जहाँ जन्म हरि भक्त का। भजन राम को पावे, जन्म जन्म के दुख बिसरावे, अंत काल रघुबर पुर जाई, जहाँ जन्म हरि भक्त कहाई। चित्त न धरई हनुमत से सर्व सुख करई, संकट कटे मिटे सब पीरा, जो सुमिरे हनुमत बलबीरा। जय 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 हनुमान गोसाई, कृपा करहु गुरुदेव की नाई, जो शत बार पाठ कर को गोसाई, कृपा करहु गुरुदेव की नाई, जो शत बार पाठ कर कोई, छूट ही बंदी महासुख होई। जो यह पढ़े हनुमान चाली चालीसा, होए सिद्धि साखी गौरी सा, तुलसीदास सदा हरि चेरा, कीजे नाथ हृदय मह डेरा। श्री पगा गणपति रवदुमां, श्री मगा गणपति रवदुमां, सिद्धि विनायकं मादंक मुगं, श्री मगा गणपति रवदुमां, सिद्धि विनायकं मादंक मुगं, மகாகணபதீரவதுமாம், ஸ்ரீ மகாகணபதீரவதுமாம், சித்தி விநாயகோ
மாதங்காமுக்கோம் காமஜனகன் வித்யாந்திரா சண்முகான் கமலாலய மகா கணபதீரவதுமாம் டாடா வினிவாசோ கோமலாதரன் பல்லவா படாகரா குருகுகா கிரகராஜா சிவாத்மஜா காரணம் ஸ்ரீ மகா கணபதீரவதுமாம் சித்தி விநாயகோ மாதங்கமுகன் சுவாபர்ணாகர் சனாமிக்தா ராஜோ பதம் புஜாம் பதாம் புஜோ பவராவாரணா வாசனதாகரோ பகலா காண்டோம் நாரதீவிந்தா லம்போடாரோ குமாலயா சுவாய் சானா பிரசங்குசம் பாசாங்குசம் ஓடகாம் ஸ்ரீமகா கணபதீரவதுமாம் சித்தி விநாயகோ மாடாங்க முகோ ஸ்ரீமகா கணபதீரவதுமாம் பிரகாசகாரோ பகவாச் அலகாதுன் அவோ முலா பரா ரிபி ஸ்வாபகவாம் சுகாதாரோ திவாபிஸ்தாசனாம் சன்னிபகதிகோ ஸ்ரீமகா கணபதீரவதுமாம் கவிஜானானுதாம் முசிக் அவநாதா திவாத் அசாமுகோ மனதாதிவாய் சாம் யுவோ ஆவின் அசா ஸ்ரீமகா கணபதீரவதுமாம் கைவாள்யாலிகோ சித்திடாய் ஸ்வாராம் பியம் பீமே ஆஜியம் தானாகிஜாம் இன்சராம் தாகராவணம் எம் ஜியம் தானாடா பிபிம் பீமிதா இம் பீமின் பீ இடாரி பீயின்சராம் குணதாரிம்பின தகேடாயம் அஜம் ததாஹிமி தராரி ஸ்ரீமகா கணபதி ரவதுமாம் குகுணந்தாரி பியன்பேசதிஹிமீதராரி மகா கணபதி ரவதுமாம் ஜகம் தாரதா தாதிரிம் கதம் ஸ்ரீமகா கணபதீரவதுமாம் சித்தி விநாயகோ மாதங்கமுகா காமஜனகாவிதீன்னாரணுதா கமலாலயா ஸ்ரீமகா கணபதீரவதுமாம் காதல் என்பது மலரினும் வெண்மையானது ஒரு நுண்கலை இரண்டு உள்ளங்களின் உணர்ச்சி பின்னர் ஆண்மை அமைதியை நாடுகிறது பெண்மை தனது அழகை சுவைக்கிறது தக்கதொரு ஆண்மை நடிக்கிறது ஸ்ரீராமன் பார்க்கின்றான் சீதாதேவி உடனே அவன் மனதிற்குள் ஒரு கவிதை போடுகின்றது தலையினை நன்கு சீவி தன்மை செயற் பூவை கூடி சிலை நிகர் துருவம் கொண்டு சிற்பியும் செய்யாவண்ண தங்கச் சிலையென கண்முன் கொண்டிருந்தான் சீதாதேவி கண்ணோடு கண் நோக்கின் பாய்ச்சொத்தல் என்ன பயனும் இல்லை ராமன் குருவிடம் கற்ற ஓர் மந்திரத்தை மனதில் நினைக்கின்றான் ஜபம் செய்கின்றான் ஓம் சுகந்தபதி சுகந்தபதனாங் காமினி காமேஸ்வராய ஸ்வாகாங் ஓம் சுகந்தபதி சுகந்தபதனாங் காமினி காமேஸ்வராய ஸ்வாகாங் இஸ்திரி வசமானாய மாயை ஸ்வாகாங் ஸ்ரீவசமானாய மாயை ஸ்வாகாம்
சீதாதேவி ஸ்திரீ வசமானாய மாயை ஸ்வாகா தனவசியம் கிடைக்கும். ஆஹரிவோம் திரிபுரப்பவாங் திகழொழிப்பவாங் பரிபுரப்பவா பவமொழிப்பவாங் சரகணப்பவாங் செயலொழிப்பவா தேவாய நமோ நமக. ஹரிவோம் திரிபுரப்பவாங் திகழொழிப்பவாங் பரிபுரப்பவா பவமொழிப்பவாங் சரகணபவங் செயலொழிங் செயலொழிங் பவர் தேவாய நமோ நமக. ஹரி ஓம் திரிபுரப்பவர் திகழொழிப்பவர் பரிபுரப்பவாபவன் ஒழிப்பவன் சரகணபவன் செயலொழிப்பவான் தேவாய நமோ. ஹரி ஓம் திரிபுரப்பவர் திகழொழிப்பவன் பரிபுரப்பவாபவன் ஒழிப்பவாம் சரகணபவா செயமொழிப்பவா தேவாய நமோ. ஓம் சரகணபவனமோம் சதாச்சரம் சர்வம் சக்திமயம் சர்வம் பரப்ரமம் சச்சிதானந்தம் சிவம் சிவயோகம் சித்தி சித்தி ஸ்வாகா. ஓம் முப்பெரும் தேவியரே மும்மூர்த்தி நாயகர்களை நலம் தரும் விநாயகா சக்தி தரும் வேலவா முப்பத்து முக்கோடி தேவர்களே எண்பத்து எண்ணாயிரம் ரிஷிமார்களே என் திக்கு பாலர்களே நவகிரக நாயகர்களே பூமியை சுமக்கின்ற ஆதிசேஷாங் அனைவரும் ஸ்ரீராம சந்திரனுடைய தனுசு வில்லை வளைக்கின்ற இடத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து அந்த திருமணத்தை பார்க்கின்றார்கள். திருமணம் நடக்கும் அன்று ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு மனதில் ஒரு கவிதை உதயமாகின்றது. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதா மோதனம் வாசுதேவம் கிருஷ்ணதா மோதனம் வாசுதேவம் கிருஷ்ணதா மோதனம் வாசுதேவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லவம் ஜானகி நாயகம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதா மோதனம் வாசுதேவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லவம் ஜானகி நாயகம் ராமநாராயணம் கேசவாய நம அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதனம் வாசுகி வல்லவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லவம் ஜானகி நாயகம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதனம் வாசுதேவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதனம் வாசுதேவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமநாராயணம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதனம் வாசுதேவம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமநாராயணம். இந்த மந்திரத்தை சொல்கிறவர்கள் நிம்மதி அடைவார்கள். சீதை ராமர் ராமா சீதா என்று உள்ள பக்தர்களுக்கு நிம்மதியான ஐஸ்வர்யமும் கிடைக்கும் நிம்மதியும் கிடைக்கும்.
அவர்கள் என்ன கோரிக்கையிட்டு கேட்டு கொண்டு இருந்தாலும் நியாயமாக இருந்தால் அது பலிக்கும், நல்லபடியாக இருக்கலாம். வாழ்க வளமுடன். லாபம் வர சர்வ லாபம் பிரச்சய பிரச்சய புத்திரி பாக்கியம் உண்டாக புத்திரி பாக்யா தேகி தேகி காளி மந்திரம். ஓம் காளி மா பாய நசி வசி வசி பாவா ஸ்வாகா. ஆகர்ஷண காளி மந்திரம். ஓம் ஹரீம் க்ளீம் சௌம் சர்வ ஆக்ருஷ்ண காளி ஓங்கார மகாகாளி உத்தண்ட உக்ர வீரிய காளி வசி பாவா ஸ்வாகா. சகல வியாபார வசிய மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சௌவும் ஐயும் க்ளீம் க்ளீம் ஐயும் சௌவும் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் யாபாசி நம ஓம் வசி வசி பாவா ஸ்வாகா. ஒரு காடு, அந்த காட்டில் நான் அமைதியாக மலை உச்சியில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு கனவு கண்டேன். அங்கே சிலை ஒன்று பேசியது. அந்த சிலை எப்படி அங்கே வந்தது என்றால், ஒரு வைர வியாபாரி அந்த மத்திய பிரதேசத்தில் ஒரு கிராம நிர்வாகியிடம் இந்த சிலையை வைக்க வேண்டும் என்று கூறினார். அவர் சிலையை வைப்பது என்றால் இது சாதாரண விஷயம் கிடையாது, இது வைர மாலையை சிலையில் அணிவிக்கிறீர்கள், ஆகையால் இந்த வைர மாலையை அணிவிக்க வேண்டுமென்றால் அதை அணிவிக்க முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த சிலையோடு அந்த வைர மாலை இருக்க வேண்டும் என்று கூறினார். உடனே அவரும் அந்த சிலையில் வைர மாலைகளை விலைமிக்க வைர மாலைகளை அந்த சிலையோடு சேர்த்து செய்து சிலையை அதில் பதித்து விட்டார். ஆகையால் அந்த சிலை அந்த கிராமத்தில் மிகுந்த காலமாக இருந்தது. அந்த சிலை மிக உயர்ந்த வைர வியாபார வைரத்தால் அணிவிக்கப்பட்டிருந்ததால் அந்த சிலையை கடத்த ஒரு 4 திருடர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். மூலவர் சிலையை திருடி அந்த 4 பேரும் அந்த சிலையை எடுக்க முயற்சித்தார்கள். 400 ஆண்டு பழமையான ராமர் சிலை, ராமர் லக்ஷ்மணன் சீதை லக்ஷ்மணன் அவர்களுக்கு அந்த வைர நகைகளை அந்த வைர வியாபாரி அணிவித்தார். சிலையை திருடர்கள் கலற்ற முயன்றனர். 2 திருடர்கள் நகைகளை திருடி வந்து கொண்டு செல்லலாம் என்று வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். கருவறையில் ஒரு சிலையை கருவறையிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார்கள். சாமி நகையில் ஓடி வந்தது. திடீர்னு சாக்கடித்தது போல் ஒரு திருடன் கத்தினான். சிலை பேசிது. கழுத்தை இருக்குவது போல் அலறினான். ஓகார சத்தம். ஐயோ, என்னை கழுத்து பிடித்து யாரோ நெருக்கிறார்களே, விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் என்று கேட்டினான். அந்த சிலை யாரும் இல்லை, ஆஞ்சநேயர் சிலை. ஆஞ்சநேய வீராங் அனுமந்த சூராங் வாயுகுமாராங் வானர வீராங் ஜெயராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சீதாராம். மரியாதையை அந்த சிலையை எடுத்து எடுத்துகளே வைத்துவிடு, இல்லையென்றால் உன்னை கழுத்தை நெறித்து கொண்டு விடேன் என்று சிலை பேசினான். அவன் அலறி அடித்து அதே இடத்தில் வைக்க முடியாமல் துடித்தான். விலைமிக்க மதிப்புள்ள வைர சிலையை யாராவது இதில் வைத்துவிட்டு போவார்களா என்று அந்த சிலையை அதே இடத்தில் வைக்க யோசித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று அவன் மனநிலை மாறியது. அந்த சிலையை எடுத்துக்கொண்டு அருகிலுள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றான். போலீஸ் அதிகாரியிடம், நாங்கள் சரணடைகின்றோம், இந்த சிலை பேசியது, நாங்கள் பயந்து அந்த சிலையை நாங்கள் இப்பொழுது ஒப்படைத்து விடுகின்றோம் என்றார். அந்த சிலை திருப்பி அதே இடத்தில் வைக்கப்பட்டு மத்திய பிரதேசம் மாநிலத்தில் அந்த சிலை பேசிய அதிசயம் நடந்தது என்று ஒருவர் நான் இந்த கனவு கண்டதை சொன்னேன். அவர், ஆமாங்க, மத்திய பிரதேச மாநிலத்தில் சிலை பேசிய இடத்தில் அதே மூலவர் சிலையை அங்கே வைத்து இப்பொழுது கோயில் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகல ஜன வைஷ்யங்கராய ராமச்சந்திராய சகல ஜன வைஷ்யகராய ஸ்வாகா.
ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகல ஜன வசியகராய ஸ்வாஹா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஓம் ஸ்ரீராமாய நமக ஸ்ரீராம ஜெய ராம் கோதந்த ராமா ஓம் ஸ்ரீராமாய நமக ஸ்ரீராம் ஜெய ராம் கோதந்த ராமா ஓம் தசரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமகே தன்னோ ராம பிரசோதயாம் ஓம் ஆபதாம் பகர்த்தாராம் தாதாச்ராம் சர்வ சம்பதாம் லோகா பிராமம் ஸ்ரீராமம் ஸ்ரீராமம் புஜோ புயோ புயோ நாமம் ஜகம் ஸ்ரீராமா Rama 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 ராம 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 நாமம் தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாரகம் ராம 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 நாமம் தாரகம் ராம 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 நாமம் தாரகம் ராம 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 நாமமே தாரகம் ஜானகி மனோகரம் பக்தயோக நாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் ராம 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 நாம தாரகம் ராம 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 நாம தாரகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவையான புண்ணிய நாம கீர்த்தனம் ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ராம 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 நாம தாரகம் வீரசூர வந்திதம் ராமநாதி நாசகம் ஆஞ்சநேய ஜீவ நாம ராஜா ஆஞ்சநேய ஜீவ நாம ராஜா ராம 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 நாம தாரகம் மந்தபேகம் ராம 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 நாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாரகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் ராம 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 நாம தாரகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் ராம 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 நாம தாரகம் சங்கராதி தேஜமான புண்ணிய நாம கீர்த்தனம் சங்கராதி தேஜமான புண்ணிய நாம கீர்த்தனம் ராம 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 நாம தாரகம் ராம 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 நாம தாம தாரகம் ராம 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 ஜெய ராம ராம ராம் 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 ராம ராம் ராம் ஜெய ராம ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம் ஜெய ராம ராம ராம் ராம் தசரத நந்தன ராம் ராம் தசமுகமர்த்தன ராம் ராம் பசுபதி நந்தன ராம் ராம் பாப விமோசன ராம் ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம ஜெய ராம ராம ராம் ராம்
ஜெய ராம ராம ராம் ராம் அநாத ரட்சக ராம் ராம் ஆபத்து ஆண்டவ ராம் ராம் அநாத ரட்சக ராம் ராம் ஆபத்து ஆண்டவ ராம் ராம் மைதிலி வந்தன ராம் ராம் மாரித வந்தன ராம் ராம் மைதிலி வந்தன மாரிதி வந்தத ராம் ராம் ராம 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 ராம் ஜெய ராம 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 ராம் தசரத நந்தன ராம் ராம் தசமுகமத்தன ராம் ராம் பசுபதி நந்தன ராம் ராம் பாபமுக்தி ராம் ராம் ஆஞ்சநேய வீராங் ஹனுமந்த சூராங் வாயு குமாராங் வானர வீராங் ஜெய ராம் ஜெய ராம் சீதாராம் ஜெய ஜெய ராம் சீதாராம் ஆத்ம ராமா ஆனந்த ரமணா அச்சுத கேசவ ஹரி நாராயணா ஆத்மா ராமா ஆனந்த ரமணா அச்சுத கேசவ ஹரி நாராயணா ஆத்ம ராமா ஆனந்த ரமணா அச்சுத கேசவ ஹரி நாராயணா ஹரி நாராயணா ஹரி நாராயணா பவபயஹரணா வந்தித சரணா பவபயஹரணா வந்தித சரணா தங்குலமோச்சன ராசிவலோசன ஆதி நாராயணா ஆனந்த சயனா ஆதி நாராயணா ஆனந்த சயனா சச்சிதானந்தா சத்யநாராயணா ஆத்ம ராமா ஆனந்த ரமணா ராமோ நாமோ ராமா நாமமா ஜெய கிருஷ்ணா நாமோ ராமா நாமோ ராமா நாமா ஜெய கிருஷ்ணா நாமோ ராமோ நாமோ ராமா ராமோ நாமோ ராமா நாமா ஜெய கிருஷ்ணா நமோ கௌசல்ய நந்தன ராமா நமோ நந்தனா தேவதி நந்தன கிருஷ்ணா நமோ ரமோ நாமா ராமோ நமோ ராமோ நமோ ஜெய கிருஷ்ணா நமோ அயோத்தி வாச ராமா நமோ கோகுல ராமா கிருஷ்ணநாதா கிருஷ்ணநந்தா ராமா ராமநாமோ ராமநாமோ ஜெய கிருஷ்ணா நமோ தசரத நந்தன ராமா நமோ தசரத நந்தன ராமா வாசுதேவா நந்தன கிருஷ்ணா நமோ தசரத நந்தன ராமா நமோ கிருஷ்ணா நமோ தசரத நந்தன ராமா நமோ வந்தித நந்தன கிருஷ்ணா நமோ ஜானகி மத்தன ராம் நமோ ராமநாமமே 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 ராவணவர்த்தன ராமா நமோ ராவணவர்த்தன ராமா கம்சனிவர்த்தன ராமா கிருஷ்ணா நமோ கம்சினி வர்த்தன ராமா கிருஷ்ணா நமோ தீனதயாளனே ராமா நமோ நாமா நமோ நாமா அங்கணுமதே ருத்ராத்மா ஹே கும்பட் ஸ்வாகா ஆஞ்சநேய வீரா அனுமந்த சூரா வாயு குமாரா வானர வீரா ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் மாரியம்மன் மூலமுத்து ஓம் பிசாசத்வஜாய வித்மகே ஓம் பிசாசத்வஜாய வித்மகே கட்டகஸ்தாய தீமகி தன்னோ
ஆரி பிரசோதையான். நாம் அட்சய திதி அன்றைக்கு தங்க நகைகள் வாங்கும் போது முக்கியமாக நமக்கு எவ்வளவு செல்வங்கள் சேர வேண்டும், அது தங்கமாக நிறைய அங்கங்கள் சேர வேண்டும் என்றால் தங்கம் வாங்கும் என்று தங்க கணபதியை கூப்பிட வேண்டும். ஓம் தங்க கணபதி வசிய வசி நமக. ஓம் தங்க கணபதி வசிய வசிய. ஓம் சண்டிகா மந்திரம். ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. 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 ஓம் ஐம் க்ளீம் ரீம் சாமுண்டாயை விச்சே. தர்மம் ஒன்றுதான், புரியாவிட்டால் வாழ்வு அர்த்தமற்றது. அமைதிதான் வாழ்வில் பொக்கிஷம். அழகு என்பது ஒருங்கோல் ஆட்சி, அது சில காலம் இருக்கும் என்பது உண்மையான. சில காலம் மட்டும்தான் அழகு இருக்கும். விழுதல் என்பது வேதனை, எழுதல் என்பது சாதனை. எதுவும் நிரந்தரம் இல்லை, தேவை இருக்கும் வரைதான் உன் வாழ்வு. அறிவோம் ஐயும் கிளியும் சவும் ரீயும் ரீயும் நம சிவாய வாவா வசி ஸ்வாகாங். ஹரிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவய வாவா வசி வசி ஸ்வாகாங். ஹரிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் நம சிவாய வாவா வசி வசி ஸ்வாகாங். திடீர் அதிர்ஷ்டம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு குபேரனாக மந்திரம். ஓம் க்ளௌம் ஸ்ரீம் சர்வ விக்னஹங்கரே பக்தனுக்கிரக கர்த்தரே விஜய கணபதியே ஸ்வாகாங். ஓம் க்ளௌம் ஸ்ரீம் சர்வ விக்னஹங்கரே பக்தானுக்கிரக கர்த்தரே விஜய கணபதியே ஸ்வாகாங். ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகலஜன வைஸ்யங்கராய ராமச்சந்திராய சகலஜனவசியகராய ஸ்வாகாங். ஓம் க்ளீம் நமோ பகவதையே ராமச்சந்திராய சகலஜனவசியகராய ஸ்வாகாங். ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம். ஓம் ஸ்ரீராமாய நமக. ஸ்ரீராம ஜெய ராம் கோதண்ட ராமா. ஓம் ஸ்ரீராமாய நமக. ஸ்ரீராம் ஜெய ராம் கோதண்ட ராமா. ஓம் தசரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமகே தன்னோ ராம பிரசோதயாம். ஓம் ஆபதாம் பகர்த்தாராம் தாதாத்ராம் சர்வ சம்பதாம் லோகாப்ராமம் ஸ்ரீராமம் ஸ்ரீராமம் புஜோ புயோ புயோ நாமம் ஜகம் ஸ்ரீராமாம். நியாயம் பழிவாங்கும் எண்ணத்திற்கு இடையே உள்ளது தர்மம் அல்லது மனிதாபிமானம். இறக்கத்தான் போகின்றோம், அதுவரை இதயத்தில் இரக்கங்களையும் மனிதாபிமானத்தோடு வாழ்வோம், அவனே தர்மவான் ஆவான். இரக்கம் மனிதாபிமானத்தை இல்லாமல் ஒருவனுடைய பொக்கிசத்தை அடைவதற்காக சூழ்ச்சி ராஜதந்திரம் கொண்டு ஒரு கூட்டமாக சேர்ந்து அப்பாவி ஒருவனை ஓம் தசரதாய வித்மகே சரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமகி தன்னோ ராம் பிரசோதயாம். ஓம் தசரதாய வித்மகே சீதாவல்லபாய தீமகி தன்னோ ராம்.
ॐ प्रसोदयाम् ॐ आपदां पहरदाराम् तदादराम् श्रीरामं पूजयो पूयो रामं जवरम् ॐ तत्सरदाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो राम प्रसोदयान् ॐ तत्सरदाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो राम प्रसोदयान् कम्ब रामायणम् आयिरम् கடவுள் வாழ்த்து. உலகம் யாவையும் தாம் உளவாக்கணும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்காம் அழகு இல்லா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எல்லா உலகங்களையும் உள என்னும்படியாக ஆக்கல் அவற்றை தத்தம் தன்மையில் தொடரச் செய்தல் அழித்தல் ஆகிய முடிவற்ற விளையாட்டுக்களை துணிதாக உடையவர் எவரோ அவரே தலைவர். நாம் அவரையே சரணடைகிறோம். We surrender unto our Lord who indulges in the endless. We surrender unto our Lord who indulges in the endless games of masturbation, establishing and destroying all that is known as the world's Eluxiation. It is the makes existence from nothingness, products, saves and maintains and brings about the destructions of all this that is known as the world's Eluxis and the universe. These are the games endless that indulges in we surrender and to him. மாற்றம் வேண்டும் எனில் முதலில் நாம் மாற வேண்டும். ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் ஆத்மாக்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை. உன்னை விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை. ஆத்மா அழக்கூடாது, அது சாபமாக மாறிவிடும். நான் பசுமாடுகள் இலவசமாக கறவி மாடுகளை 3000 பேருக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றேன். 1800 ஏழை குழந்தைகளை படிப்பதற்கு இலவசமாக படிப்பு கட்டணம் வாங்கி கொடுத்திருக்கின்றேன். வீடு கட்டும் மனைகள் 2000 பேருக்கு இலவசமாக மானியத்துடன் வாங்கி கொடுத்துள்ளேன். ஆத்மா ஜீவாத்மாக அனைவரும் என்னை வாழ்த்தினார்கள். அதுவே வெற்றி சந்தோஷமாக வாழ்த்தியது. நான் வெற்றி அடைவதற்கு அதுவே முதல் காரணம். இரக்கத்தை இதயத்தில் நிறுத்தாதவன் நியாயத்தை விடுத்து பழிவாங்கும் உணர்வுக்கு தலைவணங்குகின்றான். வினையை கொண்டு எதை விதைக்கின்றானோ அதுதான் அவனுக்கு அறுவடையாகும். எவரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் பட் அண்ட் ஆப்போசிட். என்ன வினைக்கின்றானோ அதுதான் அவனுக்கு திரும்ப கிடைக்கும். நீ அன்பை விதைத்தால் அந்த அன்பே உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ விஷத்தை வழங்கினால் அந்த விஷமே உனக்கு திருப்பி கிடைக்கும். நியாயம் பழிவாங்கும் எண்ணத்திற்கு இடையே உள்ளதுதான் தர்மம் அல்லது மனிதாபிமானம். இரக்கம்தான் போகின்றோமே, அதுவரை இதயத்தில் இரக்கத்தையும் மனிதாபிமானத்தோடு வாழ்வோம். மகாதேவியை हम पुरुषोत्तम श्री राम के भक्तों कथा सुनाते हैं हम गाथा गाते हैं त्रेता युग में लेकर जब अवतार ये आते हैं भक्तों अवतार ये आते हैं हम पुरुषोत्तम श्री राम के भक्तों कथा सुनाते हैं हम गाथा பிரணயபயோதி ஜலே திருத்தவான சிவேதம்
विहितवहित्रचरित्रमखेदम् केशवधृतामीन शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे केशवधृतामीन शरीरा जय जगदीश हरे सवित्मगे महासीर महादेव्यै सवित्मगै विष्णुपत्नी सदीमगी धन्नो लक्ष्मी प्रसोदयन् ओम श्रीं हरिं क्लीं श्री कृष्णायं गोविंदायं गोपीजनवल्लभायं दयानुभवनो त्रिविनामुदाराम अस्मिन् विगंतसि सौ विषन्न दुष्कर्म धर्मम् अवनीय श्राय दूरम् नारायण प्रयणी नयनाम पुवाग अलैमगले वर्ग ऐश्वर्यम तरुग अम्मा नी आदरित्ताल अखिलमेल्लाम इन्पमय अष्टमा सिद्धियुडन लोकमेल्लाम क्षेममय அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம் இந்த பாட்டை கேட்கும் அனைவருக்கும் எல்லாரும் சேமமயமாக வாழ வேண்டும் ஐஸ்வர்யங்களை தர வேண்டும் அகிலமெல்லாம் இன்பமயமாக மாற வேண்டும் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது வம்சத்தை காப்பவள்தான் குலதெய்வம் தாய் யமதர்மன் முதலில் குலதெய்வத்திடம் அனுமதி பெற்ற பிறகு மட்டுமே ஒரு மனிதனிடம் நெருங்க முடியும் வம்சத்தை காக்கும் தெய்வம்தான் குலதெய்வம் நாம் குலதெய்வத்திற்கு வஸ்திரம் சாத்த வேண்டும் குலதெய்வம் சந்தோஷமாக இருந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஆண் தெய்வம் என்றால் வேஷ்டி சட்டை வைக்க வேண்டும் பெண் தெய்வம் என்றால் பட்டுப்புடவை தீபாவளி பொங்கலுக்கு எப்படியெல்லாம் படையல் இனிப்பெல்லாம் படைக்கோமோ அதுபோன்று படைக்க வேண்டும் அப்பொழுதுதான் குலதெய்வம் மிகுந்த சந்தோஷமாக நமக்கு வெற்றியை தரும் சிலர் பணக்காரராகவும் பலர் ஏழையாகவும் இருப்பதற்கு காரணம் பணக்காரராக இருப்பவர்கள் லக்னத்தில் குரு சூரியன் கேதுவுடன் பிறந்து ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் புண்ணியம் வேலைக்கு செல்வதால் வேலைக்கு செல்லாமலே பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார்கள் அதற்கு காரணம் ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணியம் போன ஜென்மத்தில் செய்த பலர் பத்தில் இரு தொழில் ஸ்தானம் அதில் இருக்கும் கிரகமும் வெற்றியை கொடுக்கும் தங்கம் வைர வியாபாரிகளாக இருப்பார் பதினொன்றில் பிறந்தால் லக்னத்தில் அமர்ந்தால் பதினொன்றில் லக்னத்தில் பதினொன்றாம் இடம் ராகமர்ந்தால் சுக்கிரன் அமர்ந்தால் உலக கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள் விஜயா வாடா கனக துர்கா தேவியை சர்வமங்களா சுரூபிணி தேவி துர்காம்பிகாயை மங்களம் சர்வமங்களா சொரூபிணி தேவி துர்காம்பிகாயை மங்களம் 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 கனகாம்பரதாரே மங்களம் விஜயா ஜலவாசினே சர்வமங்களா ஈஸ்வரஸ்வரூபிணி தேவி துர்காம்பிகாயை மங்களம் ராமச்சந்திரனு நாபை சலமோ சேசினாரு சீதம்மா செப்புவம்மா ராமச்சந்திரனு நாபாய் சாலமு சேசினாரு சீதம்மா செப்பவாரு ஆஞ்சநேய மைந்தன் ஆஞ்சநேயாய ஆஞ்சநேய வீராங்
हनुमंद सूरा वायु कुमारा वानर वीरा जय राम सीताराम जय राम सीताराम अंजना महिंदा आंजनेय महिंदन अंजना महिंदन आंजनेयां ஆஞ்சநேயர் இவன் வஞ்சனையில் வினை சூழ்ச்சி விஷம் போட்டு கொள்வாரையெல்லாம் வதைத்திடும் வீரன் வஞ்ச தூதங்களையும் படைத்திடும் வீரன் நெஞ்சில் ராமனை நிறுத்திய தூதன் செய்த குற்றத்திற்கு தண்டனை உண்டு விதைப்பது எதுவோ அதுவே கிடைக்கும் அன்பு விதைத்தால் அன்பே கிடைக்கும் பயம் அஸ்தி அவமானம் தனிமைப்படுவோமோ என்ற பயம் துக்கத்தை வெல்ல முடியாது கற்பனைதான் பயம் என்பது கற்பனைதான் ஆகையால் நீ தர்மத்துடன் வாழ்ந்தால் நிச்சயமாக நிம்மதியுடன் பணக்காரனாக வாழ்வாய் அதர்மத்தில் வாழ்பவன் அவனுடைய அற்பாயலாக இருப்பான் செய்த குற்றத்திற்கு தண்டனை உண்டு எவரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் பட் அண்ட் ஆப்போசிட் அன்பு விதைத்தால் அன்பே கிடைக்கும் காளியமர்த்தன கம்சனின் துர்சன கமலாயதனயன கோபால கமலாயதனயன கோபால கிருஷ்ணா முகுந்தா முராரே ஹரி கிருஷ்ணா முகுந்தா முராரே கோடி மதன்லவனம் கோபி புண்ணிய பஜ கோவிந்த கோபால கிருஷ்ணா முகுந்த முராரே ஜய கிருஷ்ணா முகுந்த முராரே கோபி ஜனமன மோகன வியாபக குணமன மோகன வியாபக கோபி ஜனமன மோகன வியாபக குவலலயதலீலா கோபால குவலயதலீலா கோபால கிருஷ்ணா முகுந்த முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்த முராரே குவலயதலீலா கோபால குவலயதலீலா கோபால குவலயதலீலா கோபால கிருஷ்ணா முகுந்த முராரே ஹரி கிருஷ்ணா முகுந்த முராரே 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 ராமனி மூல மந்திரம் ராமாய நாம ராமா ராமாய நமக ராமநாராயண நமக Oh.
ராமாய நமக. இப்படி நம்ம படித்து கொண்டே இருந்தால் நம் பக்தியும் இதனும் நுழைந்து பரவசமானால் நமக்கு எந்த வழியாவது ஸ்ரீராமமூர்த்தி தரிசனம் கிடைக்கும். கனவிலும் வரலாம், நேரிலும் வரலாம். பக்தியாக இருந்தால் சகலமும் சித்தியாகும். வணக்கம். हम पुरुषोत्तम श्री राम के भक्त कथा सुनाते हैं, हम गाथा गाते हैं। त्रेता युग में लेकर जब अवतार ये आते हैं, भक्तों अवतार ये आते हैं। हम पुरुषोत्तम श्री राम के भक्त कथा सुनाते हैं, हम गाथा। कर्मा என்பது ஒரு செயல். நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும். போன ஜென்மத்தில் என்ன செய்தாயோ அதைத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கின்றாய். உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்து போனால் மட்டுமே நீ செல்வ வளம் உடையவனாக மாற முடியும். அந்த கர்மா, போன ஜென்மத்தில் நீ யாரை என்ன செய்தாயோ அந்த துன்பங்கள் துயரங்கள் அனைத்துடன் ஒரு மனிதன் பிறக்கின்றான். அந்த கர்மா மாற வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது உன் பாவங்களை போக்க வேண்டும். பாவங்களை போக்க நீ தான தர்மங்களை செய்ய வேண்டும். தான தர்மங்களை செய்வது அன்னதானம் எனப்படும். ஏழைகளுக்கு தானம் அன்னதானம் தான் மிக முக்கியம். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், இதுதான் நாம் செய்கின்ற நல்ல செயல்களாகும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், ஒரு சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல உங்களால் முடிந்த நிலம் தானமாக வழங்கலாம். மகா ராஜகாளி மாதா மந்திர் என்ற கோயில் கட்டுவதற்காக சங்கரா வேர்ல்டு விஷன் ட்ரஸ்ட் மூலமாக ஏற்பாடு செய்துள்ளோர், கோல்டு ஸ்டார் ஜெய்பாலன் சுமதி ட்ரஸ்ட் மூலமாக மகா ராஜகாளி மாதா மந்திர் அமைப்பதற்காக ஏற்பாடு செய்துள்ளோம். நிலம் தானமாக தருபவர்கள் தரலாம். சிறு அன்பளிப்பாக கூட நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கைகளை, நன்கொடைகளை, அன்பளிப்புகளை எல்லாவற்றையும் இந்த மேலே குறிப்பிட்ட வங்கி IFS கோட் நம்பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற முகவரியில் நீங்கள் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மேலே அந்த காலத்தில் வருகின்ற வங்கி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அன்பளிப்பாக அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரசீதும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றோம். 80G 12A நிதி ஆயக் வரை இந்த இரண்டு அறக்கட்டளை மூலமாக உள்ளது. தங்கள் அன்பு காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். கர்மா, பாவ புண்ணியங்களை நீக்குவதற்கு நாம் நம்மால் முயன்ற ஒரு நல்ல செயலை செய்வதற்கு
இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். மகா ராஜகாளி மாதா மந்திர் அமைக்க உங்கள் அனைவரையும் இரு கரங்கள் கூப்பி வேண்டி வணங்குகின்றோம். எல்லாருடைய இதயங்களிலும் அவர்களுடைய இதயத்தோடு இதயமாக கலந்து இன்று முதல் அவர்கள் செல்வ வளங்கள் அனைத்தும் பெறுவதற்காக மக்கள் தலைவன் ஜெய்பாலனாகிய நான் அவர்கள் எல்லோரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்வுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஃப்ரீ ஃபுட் ஸ்கீம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் ஞானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிபிர்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம் சாந்தாகாரம் மங்கள பவனயா மங்கள दशरथ अचर बिहारी होई है वही जो राम रचिराखा तो कर तरफ बढ़ावे साखा धीरज धर्म मतिर अरुणा ரக்ஷது மாம் க்ரீன் கமலாநகர நிவாசினி கமலாம் பாசம் ரக்ஷது மாம் க்ரீன் கமலாநகர நிவாசினி கமலாம் பாசம் ரக்ஷது மாம் க்ரீன் கமலாநகர நிவாசினி சுமன சாரதி தவ்யமுகி சுந்தரமான பிரியகரசகி கமலா ஜானந்தன் போதசுகி காந்தாதார பஞ்சரசுகி கரணாம் கமலாம் பாசம் ரக்ஷது மாம் க்ரீன் கமலாநகர நிவாசினி
கமலாம் பாசம் ரக்ஷதுமாம் கிருத் கமலா நகர நிவாசினி திரிபுராதி சக்ரேஸ்வரி அனிம் ஆதி சித்தீஸ்வரி நித்ய காமேஸ்வரி பூர த்ரைலோக்யா மோகனகாரவர்த்தினி பிரகாத யோகினி கமலாம் பாசம் ரக்ஷதுமாம் கமலா நகர நிவாசினி சுரதிபூ மகிஷாசுர ஆதி மர்த்தினி நிகமா சுராரிபூ மகேசுராடி மர்த்தினி நிகமா கமலாம் பாம் சம்ரக்ஷதுமாம் கிருத் கமலா நகர நிவாசினி பூரணாதி சம்பேதினி திரிபூரேஷி குரு துக ஜனனி கமலாம் பா சம்ரக்ஷதுமாம் கத்து கமலா நகர நிவாசினி திரிபுர பவன் ஜன ரஞ்சனி மதுரி பூ சகோதரி சகோதரி திரிபுர சுந்தரி மகேஸ்வரி கமலாம் பா கமலாம் பா கமலாம் பா சம்ரக்ஷதுமாம் கிருத் கமலா நகர நிவாசினி. மனிதனுக்கு கேட்ட செல்வத்தை கொடுக்கும் தாரக மந்திரம் ஸ்ரீராமர் மூலமந்திரம். நன்மையும் செல்வமுனாறு நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராமவென்றென்று எழுத்தினாள், இம்மையே ராமாவென்றிரண்டு எழுத்தினாள், இம்மையே ராமே வென்றின்று ராமா என்றிரண்டு எழுத்தினாள் என்று கம்பன் உறுதியுடன் கூறுகின்றார். அதை கவி சக்கரவர்த்தி ஆஞ்சனேயன் வாயிலாகவும் கூறுகின்றார். சுந்தரகாண்டத்தில் மாருதி சூழ்கின்ற துன்பங்களையும் துயர்களையும் ராமநாமத்தை உச்சரிப்பதன் மூலமே துரத்திவிட முடியும் என்று வலியுறுத்துகின்றார். ராமா 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 என எல்லாம் மாறு, அதில் மாறு பிரிதி இல் என அளித்தார். இதை நிரூபிக்கும் விதத்தில் ராம கதை ஒரு நிகழ்ச்சி. இலங்கைக்கு செல்ல பாலம் அமைக்கப்படுகிறது. குரங்கு படைகள் எல்லாம் பெரிய பெரிய பாறைகளை பெயர்த்து வந்து கடலில் போடுகின்றன. கடலில் போடப்பட்ட கற்கள் தண்ணீரிலே மூழ்கிவிடுகின்றது. சற்று நேரம் செய்வதறியாது தவித்த ஆஞ்சநேயர் உடனே இந்த சிக்கலுக்கு விடை கண்டவராக மனம் தெளிந்து ஒவ்வொரு கல்லிலும் ராமா 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 ஒரு கல்லை தூக்கிறது, ராமா ராமா ராமத்தை பொறிக்க செய்து கடலிலே போட சொல்கிறார். என்ன ஆச்சரியம், அந்த கற்கள் நீரில் மூழ்காமல் மிதக்கின்றன. எளிதில் பாலம் அமைக்கப்பட்டு விடுகின்றது. ராமநாமத்துக்கு அவ்வளவு மட்டுமே. இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அண்ணல்
தானும் ஒரு கல்லை எடுத்து போடுகின்றார். ஆனால் ராமன் போட்ட கல் சுதக்காமல் கடலில் மூழ்கிவிடுகின்றது. காரணம், கடவுளை விட கடவுளின் நாமத்துக்கே மகிமை அதிகம் என்பதை நிரூபிப்பதைப் போல இருக்கிறது. ராமனின் அந்த செயல், ராமனின் நாமம் எவ்வளவு ருசியானது, சொல்ல சொல்ல இனிக்கும் திருநாமம் அல்லவா ராமா. ஸ்ரீ ராமு ராமமு எந்த ருசிரா, இயேசு ருசிரா என்று சொல்லி சொல்லி புலாங்கிதம் அடைகின்றார் ஸ்ரீ திவ்யாக பிரம்மம். சைவ வைணவ கோட்பாடுகளை ஐக்கியப்படுத்தும் திருநாமமாகவும் ராமநாமம் அமைந்துள்ளது. அஷ்டாட்சர மந்திரத்தில் நாராயணாய என்ற சொல்லில் இரண்டாவது எழுத்து ரா. சிவாட்சரத்தில் நமசிவாயா என்பதில் இரண்டாவது எழுத்து மா. இரண்டையும் இணைத்து ராமா என்றாகிறது என்று சொல்வார். ரா ஆமா என்பதே ராமா என்றாயிற்று. இது பிரம்மனையும் படைக்கும் கடவுள் விஷ்ணுவையும் காக்கும் கடவுள் சிவனையும் சம்காரம் ஊற்றி குறிக்கும் சொல் என்று 36 அழகான விளக்கத்தை ஸ்ரீ சுவாகா சிவானந்தர் கூறுகிறார். அவனது திருநாமத்தை பக்தியுடன் உச்சரிப்பவர்கள் எல்லா நலனும் பெறுவர் என்பது அவரது அருள்வாக்கு. ஸ்ரீராமன் மனிதனாக அவதரித்து பக்தர்களின் மகிழ்ச்சிக்காக தான் எல்லா துன்பங்களையும் அனுபவித்தவன். ஆனால் அவனது பக்தர்கள் அவன் திருநாமத்தை உண்மையான பக்தியுடன் சொன்னாலே போதும், இந்த பிறவி கடலை எளிதில் கடந்துவிடலாம், எளிதில் நீந்தி விடலாம். அதுதான் ராம மூலமந்திரத்தின் மகிமை. ராம 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 ராம